வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் அதிகபட்சமான நேரத்தை நாம் நம்மளுடைய மொபைல்லையும் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்லேயும் தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளில் அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சிலர் மூவிஸ் பார்ப்பாங்க, ஒரு சிலர் வீடியோ பார்ப்பாங்க, ஒரு சிலர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் இப்படி ஆன்லைனில் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஸோ நீங்கள் இப்படி ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் ஒரு 1 hour டெய்லி ஒதுக்குனீங்கன்னா உங்களால 6,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும், இன்றைய காலகட்டத்தில் மேக்ஸிமம் எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அப்படி ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கவங்களில் முக்கால்வாசி பேர் யூசி ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த யூசி ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயுமே நியூஸ் பப்ளிஷ் ஆகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, அவங்க படிக்கிற விஷயங்களை, அவங்க கேட்ட விஷயங்களை நியூஸாக யூசி ப்ரௌசரில் பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாமளும் யூசி நியூஸ் மீடியாவில் பார்ட்னராக ஜாயின் பண்ணி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நியூஸாக பப்ளிஷ் பண்ணி அதன் மூலியமாக எப்படி நாம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் யூசி நியூஸில் நாம எப்படி பார்ட்னராக ஜாயின் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன வேணும், அதில் எப்படி நியூஸ் எழுதணும், எந்த மாதிரி போஸ்ட் போட்டு அதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். சோ நீங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த யூசி நியூஸ் மீடியாவில் பார்ட்னராக ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பான் கார்டு கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களுடைய பான் கார்டை நீங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வச்சுக்கோங்க, அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய மொபைல்லே உங்களுடைய பான் கார்டை எப்படி ஸ்கேன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நாம இந்த யூசி நியூஸில் போடுற போஸ்ட்டுங்கள்லாம் டைப் பண்ணுறது மொபைலில் கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக லேப்டாப்போ அல்லது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோ நம்மளுக்கு தேவை. ஸோ இது ரெண்டும் இருந்தால் போதும், உங்களால் யூசி நியூஸ் மீடியாவில் பார்ட்னராக ஜாயின் பண்ணி கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் யூசி நியூஸ் மீடியாவில் ஜாயின் பண்ணி தமிழில் டைப் பண்ணி நியூஸ் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூகுள் டூல்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. யூசி நியூஸ் மீடியாவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த பேஜில் இமெயிலை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து லெட்டர்ஸும் நம்பர்ஸும் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இன்விடேஷன் கோட் அப்படிங்கிறத ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்து இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ண இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்து அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிற பேஜுக்கு வரும். இந்த பேஜில் நீங்கள் ஒரு பர்சனா அல்லது கம்பெனியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பர்சன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பேஜுக்கு போகும். இதில் யுவர் அக்கௌண்ட் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனில் நல்ல அட்ராக்டிவான ஒரு பிராண்டட் நேமாக சூஸ் பண்ணி இதில் டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய சேனல் நேம். நீங்கள் போடுற நியூஸ் வந்து இந்த நேம் வழியாக தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். அடுத்து இந்த கேட்டகரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் எதை பற்றின நியூஸ் பப்ளிஷ் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணுற கேட்டகரியில் தான் நீங்கள் நியூஸ் போடணும் அப்படிங்கிறது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் நியூஸ் பப்ளிஷ் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அக்கௌண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நேம் அப்படிங்கிறதுல உங்களுடைய நேம் பான் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பர்சனல் ஐடி அப்படிங்கிறதுல பான் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பான் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அப்லோட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க பான் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் காப்பியை அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆத்தரிங் சோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கறது மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பிளாகரோ அல்லது வெப்சைட் ஆர் யூடியூப் சேனல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை நீங்கள் இதில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு பிளாகரோ, வெப்சைட்டோ, யூடியூப் சேனலோ அல்லது ஃபேஸ்புக் பேஜோ இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போது எல்லாருக்கிட்டேயுமே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு இந்த க்ரியேட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூசி நியூஸில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் நேமில் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதே நேமில் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க.
அதோட லிங்கை காப்பி பண்ணிட்டு இந்த ஃபேஸ்புக் ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதும் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பேஜுக்கு போகும். ஸோ நாங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு 10 டேஸ்க்குள்ளே மெயில் பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய மெயிலை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவ் மெயில் வந்த பிறகு நீங்கள் கிரியேட் பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம், போஸ்ட், தீம், இன்கம், ரிப்போர்ட்டிங், அனலைஸ் இந்த மாதிரி வரிசையாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூஸ், ஃபாலோவர்ஸ், இன்டெக்ஸ், பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பேஜில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட், இன்டெக்ஸ் பாயிண்ட், அப்புறம் இந்த தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறது தான். நாம் ஒரு நாளைக்கு எத்தனை போஸ்ட் போடலாம், அது எவ்வளோ நேரத்தில் பப்ளிஷ் ஆகும், நம்மளுடைய ஏர்னிங்ஸ், நமக்கு கிடைக்கிற கஸ்டமர் கேர் சப்போர்ட், இது எல்லாமே இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நாம் இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் வரும். இதில் இந்த ஆக்டிவ்னஸ், ப்ரொஃபஷனலிசம், குவாலிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ், இன்டராக்டிவ்னஸ் அப்படின்ட்டு ஒரு 5 விதத்தில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதை வச்சு பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் போடுற கண்டென்ட் ஒரிஜினாலிட்டியாக இருக்கா, நீங்கள் வேறு எங்கே இருந்தும் காப்பி பண்ணி போடுறீங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி வியூஸ் வருது, அதே மாதிரி நீங்கள் போடுற நியூஸுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸும் ஹை லெவலில் இருக்கும், உங்களுடைய ஏர்னிங்ஸும் ஹை லெவலில் இருக்கும். மந்த்லி 6000-10000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னது மினிமம் அமௌண்ட்டு தான். டெய்லி 1 ஹவர் ஒதுக்குனீங்கனாலே இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். பட் யூசி நியூஸில் நிறைய பேர் இதை விட அதிகமாகவே ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் அதற்கான வீடியோவும் அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்டை எப்படி நாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியான அடுத்தவங்கள்டிருந்து காப்பி அடிக்காமல் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. நீங்கள் நேரில் பார்க்குற விஷயங்கள், நியூஸில் பார்க்குற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி எங்கேருந்து வேணாலும் கேதர் பண்ணி அதை வந்து உங்களுடைய ஓன் ஸ்டைலில் நீங்கள் எழுதுங்க. அதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் படிங்க. அதை பற்றின இன்னும் 4-5 ஆர்டிக்கிளை படிச்சுட்டு உங்களுடைய ஓன் ஸ்டைலில் நீங்கள் வந்து இங்கே எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஓனாக க்ரியேட்டிவாக எழுதுனீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய செய்தி மக்களிடையே ரீச் ஆகும், நல்ல வியூஸும் கிடைக்கும், அதன் மூலமா நம்மளுக்கு நல்ல ஏர்னிங்ஸும் கிடைக்கும். ரெண்டாவது நாம பார்க்க போற விஷயம், உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதும் நீங்க பேசிக் பார்ட்னர் அப்படிங்கிற கேட்டகரியில இருப்பீங்க. இப்போதைக்கு நீங்க டெய்லி 1 போஸ்ட் தான் எழுத முடியும். உங்களுடைய இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட் 40 எப்போ ரீச் பண்ணுதோ அப்போதைக்கு நீங்க அட்வான்ஸ் பார்ட்னர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு மாறுவீங்க. அப்போதைக்கு நீங்க 3 போஸ்ட் டெய்லி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க போஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுல இருந்தே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது. உங்களுக்கு யூசி நியூஸ்ல ஏர்னிங்ஸ் வர்றதுக்கு நீங்க 2 டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். ஒன்னு, நீங்க போடுற போஸ்ட்ல ஏதாவது ஒன்று 1000 வியூஸ் வரணும், அல்லது நீங்க 1000 ஃபாலோவர்ஸை எடுக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வேணும். அடுத்து உங்களுடைய இன்டெக்ஸ் பாயிண்ட் 60 ரீச் பண்ணி தொடர்ந்து 7 நாளில் 60 மெயின்டைன் ஆகணும். இது ரெண்டும் நடந்தாதான் உங்களுடைய ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகி $50 ரீச் பண்ணதும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் உங்களுடைய மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆர்டிக்கல், வீடியோ அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நியூஸை டைப் பண்ணி போடுறதா இருந்துச்சுன்னா இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நியூ ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது வீடியோ கண்டென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் வச்சிருக்க வீடியோவை அப்லோட் பண்ணி விடலாம். நாம் ஒரு நியூஸ் எழுதும் போது கவனிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் ஹெட்டிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா 90 வார்த்தைகளில் ஹெட்டிங் போடலாம் அப்படின்ட்டு இருக்கும். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 80-90 வார்த்தைகளுக்குள்ளே நீங்கள் ஹெட்டிங் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய போஸ்ட்டுக்கு நல்ல ரீச்சை கொடுக்கும். இப்போ யூடியூப்பில் ஒருத்தவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வீடியோவோட முகமே அந்த தம்ப்நெயில் தான். தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் வியூவர்ஸ் அதை கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. அதே மாதிரி தான் யூசி நியூஸில் ஹெட்டிங் நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் உங்களுடைய வியூஸ் அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு உதவும்.
ஸோ நீங்கள் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக யோசித்து நல்ல அட்ராக்டிவாக டைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் போடுற ஹெட்டிங்க்கும் உங்களுடைய கண்டென்ட்டுக்கும் மேட்ச் ஆகணும். நிறைய பேர் ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படியா அப்படின்ட்டு இருக்கும், கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி நியூஸுக்கு கீழெல்லாம் கமெண்ட்ஸை படித்து பார்த்தீங்கன்னா அதை படிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு கேவலமாக திட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஸோ என்ன ஹெட்டிங் போகிறீங்களோ அதுக்கு சம்மந்தமான கண்டென்ட்டை குவாலிட்டியாக எங்கேயுமே யாருமே போடாத கண்டென்ட்டாக சர்ச் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த யூசி நியூஸில் ஜெயிக்கலாம். ரெண்டாவது, நாம ஒரு நியூஸ் எழுதுறோம்னா குறைஞ்சது ஒரு 4 பேராகிராஃப் இருக்க அளவுக்காவது எழுதுங்க, அதில் ஒரு 2 இமேஜ் போடுங்க. நீங்கள் டைப் பண்ண பண்ண கீழே இந்த வேர்ட் கவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். இதில் 1000 வார்த்தைகள் வர்ற அளவுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் எப்போதுமே ரிஜெக்ட் ஆகாமல் கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும். நிறைய பேர் 1 பத்தி 2 பத்தியில் எழுதி முடிச்சுட்டு என்னுடைய போஸ்ட் பப்ளிஷ் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் 1000 வேர்ட்ஸில் எழுதுனீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் ரிஜெக்டே ஆகாது. அடுத்து இந்த 1 ஃபீச்சர்டு இமேஜ், 3 ஃபீச்சர்டு இமேஜ் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எழுதியிருக்க நியூஸில் 1st பேராகிராஃபுக்கு முன்னாடியே உங்களுடைய இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதில் நல்ல இமேஜ் எது போட்டிருக்கீங்களோ அதுலேயே நீங்கள் இந்த 1 ஃபீச்சர்டு இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கவர் இமேஜை அதை வச்சுக்கலாம். நீங்கள் யூசி நியூஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு நியூஸோட ஹெட்டிங்கும் அந்த இமேஜும் சைடில் வந்திருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற இமேஜும் வரும். ஸோ நீங்கள் நல்ல ஹெட்டிங்கும் அதுக்கேற்ற இமேஜும் சூஸ் பண்ணி போடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ், எந்த கேட்டகரியில் நியூஸ் போட்டிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக கரெக்டாக அந்த கேட்டகரியா அப்படின்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ரெக்கமெண்டட் கண்டென்ட்டில் உங்களுடைய வியூவர்ஸுக்கு நீங்கள் ஏதாவது 4 வார்த்தை எழுதுங்க. அதாவது இந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருக்கேன், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் குவாலிட்டி செக் அப்படின்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அது க்ரீனில் செலக்டட் அப்படின்ட்டு வரும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் சொல்லும், நீங்கள் அதை போய் கரெக்டாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசெக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கா இல்லையாங்கிறத சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரீவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கண்டென்ட் எந்த அளவில் வருது, ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் கொடுங்க. பப்ளிஷ் கொடுத்த பிறகு உங்களுடைய போஸ்ட் பெண்டிங்கில் வைப்பாங்க. ஸோ அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுடைய போஸ்ட்டில் ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய போஸ்ட் அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆகும். அடுத்து இந்த யூசி நியூஸில் நம்ம சீக்கிரமே ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், அதாவது ஹை பொசிஷனுக்கு வரணும் நம்மளுடைய சேனல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தீம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் லேட்டஸ்ட்டாக இப்போது என்ன ட்ரெண்டிங்கில் டாபிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமாக அதை கிளிக் பண்ணியே நீங்கள் உள்ளே போய் டாபிக் போட்டிங்கன்னா சீக்கிரமே உங்களுடைய நியூஸ் பப்ளிஷ் ஆகும், அதே சமயம் நல்ல வியூஸும் வரும். யூசி நியூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயும் போய் ஷேர் பண்ண தேவையில்லை. உங்களுடைய கண்டென்ட் நல்ல ஒர்த்தபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வைரல் ஆகும். நல்ல கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். நீங்கள் இந்த பேசிக் பார்ட்னர் கேட்டகரியில் இருக்கும்போது நீங்கள் போகிற ஒரு போஸ்ட் பப்ளிஷ் ஆகுறதுக்கு 48 hours ஆகும் அப்படின்னு அதில் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அது 24 hoursல பப்ளிஷ் ஆகும். ஸோ நீங்கள் பேசிக் பார்ட்னராக இருக்கும் போது ட்ரெண்டிங் டாபிக் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுடைய நியூஸ் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெண்ட் போயிடும், உங்களுடைய நியூஸ் ஓல்டு கண்டென்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும் போது ஹெல்த் சம்மந்தமாகவோ அல்லது ஏதாவது ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரீச் ஆகும். உங்களுடைய வியூஸு உங்களுடைய இன்டெக்ஸ் பாயிண்ட் எல்லாம் ஏறின பிறகு நீங்கள் ட்ரெண்டிங் டாபிக்கு மாறிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய இன்டெக்ஸ் பாயிண்ட் என்ன ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதும் நம்மளுக்கு 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் குறையாமல் நாம் பார்த்துக்கணும். இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் எதுக்கு குறையும் அப்படின்னா நீங்கள் போடுற நியூஸில் ஏதாவது வயலண்ட் கண்டென்ட் இருந்தாலோ அடல்ட் கண்டென்ட் இருந்தாலோ இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக குறையும். ஸோ இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு கிடைக்கிற சலுகைகளும் குறையும். ஸோ நீங்கள் அது குறையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதை வீடியோவாக பார்க்குறதுனால இதில் நிறைய ஒர்க் இருக்க மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதில் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 week உங்களுக்கு பழகின பிறகு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் டெய்லி 3 போஸ்ட் தாராளமாக போடலாம், அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடலாம். இந்த யூசி நியூஸை நான் ஏன் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூசி நியூஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா
உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், நீங்க தனியா பேசணும், அதை எடிட் பண்ணணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். யூசி நியூஸ்ல எந்த ஒரு முதலீடுமே இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க டைப் பண்ணி நியூஸா பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமா ஏர்ன் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த ஒரு யூசி நியூஸ் பார்த்தின வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நட்புகளும் உறவுகளும் பயன்பெற இந்த வீடியோவை முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.